சீதா அப்பாய் உங்க அம்மா உன்னை படுத்துக்கிட்டு படிக்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கா ஆனா நீ கேட்கவே மாட்டிக்கிற எப்ப பார்த்தாலும் படுத்துக்கிட்டு படிக்கிற இப்படி படிச்சா மண்டையில ஏறுமா போங்க அப்பாய் அம்மா இருக்கும்போது நொய் நொய் திட்டிட்டுக்கிட்டு பார்த்தா அம்மா இல்ல நானும் நீங்களும் இப்படியே பண்றீங்க நான் என்ன விளையாட்டுக்கா சொல்லிட்டு இருக்கேன் உட்கார்ந்து படி இது என்ன படுத்துக்கிட்டு படிக்கிறது போங்க அப்பாய் உட்கார்ந்து படினா நீங்க என்ன இங்க சோஃபாவை வாங்கி போட்டுக்கிங்க தரையில தான் உட்கார்ந்து படுக்கிறதா இருக்கு படிக்கணும் படுத்துக்கிட்டு படிச்சதா நல்லா இருக்கு

ஆமா உனக்காக செஞ்சு வச்சேன் நீ தான் வேணான்னு சொல்ற இல்ல நீ படிங்க படி படி நாம நாங்க போய் சாப்பிடுறோம் அப்பா என் செல்ல குட்டி தங்க குட்டி குடுங்க அப்பா இன்ன வரைக்கும் வேண்டாம் வேண்டாம்னு ஒரு மேடம் சொன்னாங்க தாங்க அப்பா பசிக்குது தெரியுமா பசிக்குதுன்னு தெரியும் அதனால தான் உனக்காக செஞ்சு வச்சிருக்கேன் சீக்கிரம் போய்

உங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது நான் எனக்கு ஒண்ணும் வேணாம் நீ சாப்பிடு. நான் போயிடு வெளியே விளக்கு போட்டுட்டு வந்தறேன். ஆ சரியா பாய். மேகிய ஒரு வெளுத்து கட்டிட வேண்டியதா. அப்பா வந்துட்டீயாப்பா வா வா. ஏன் இவ்ளோ நேரமா? இல்ல பாய் சாரிniki ரவுண்ட் स्पूनனு சொல்லிட்டாரோ அதனால அவ கூட நானும் வண்டில போய்ட்டேன். அதனால தான் வர்துக்கு லேட் ஆயிடுச்சு. மதிய வீட்டுக்கும் வரல சாப்பிடல சாतिया என்னப்பா? ஆ சாतिया பாய். சாतिया இல்லையா மூஞ்செல்லாம் கறங்கி போய் கிடக்குது.

எப்பா கை கால் மாலம் பிடியா ஆ பாகி சரி அந்த இடத்துல துண்டு வச்சிருக்கேன் மொத தடச்சிட்டு வா உள்ள நான் எடுத்து வைக்கறலாம் ஆ சரி பாகி ஆள் இல்லனா போதும் மேகி நூடுல்ஸ் அது இதுன்னு திங்க வேண்டியதா ஆஹா வந்துட்டான்டா சுப்பையா பார்த்தானா கொஞ்சம் குடு கொஞ்சம் குடுன்னு எல்லாத்தையும் தின்றுவான் நாம அப்படியே திரும்பிடுவோம் ஹலோ மேடம் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் பேசிக்கிட்டு டைம் இல்ல ஓ அத கூட நீங்க வாயில வச்சிட்டு தான் பேசுவீங்களோ இல்லனா பேச மாட்டீங்களோ ஆத்தாடி என்கிட்ட வந்தாலும் வரானே பிச்சை எனக்கு கொஞ்சம் கொடு பிச்சே எடுத்தானே அந்த கலையால இருக்குது ஏய் கொஞ்சம் கொடு என்ன நானே கஷ்டப்பட்டு கேட்டு அப்பா கிட்ட வாங்கி சாப்பிறேன் இதெல்லாம் உங்களுக்கு நான் இங்க சாப்பிடுறது போடா கொஞ்சம் இங்க அப்பா

அப்பா சாப்பிட்டாரா என்ன ஏதுன்னு கேக்குறது இல்ல தான் நல்லா நரைச்சுக்க வேண்டியது ஐயோ மறுபடியும் ஆரம்பிச்சிராதீங்க சுப்பையா ஒண்ணு பண்ணல பை நான் போய் கொடுத்து வரேன் அப்பாவி என்ன சீதா இன்னங்க சாப்பிட்டுட்டேன் தட்டும் கிளாஸ் எடுத்துக்கோங்க ஏய் சீதா அம்மா நீ சாப்பிட்ட தட்டிய குடிச்ச கிளாஸ் எடுத்து வைக்க முடியாதா அதுக்கு அப்பாவி வரணுமா இல்லம்மா முதல்ல ரெண்டே ஏடு போய் வை விடு சின்ன பொண்ணு புள்ள படிச்சிட்டு இருந்தா நான் அதை எடுத்து வச்சுக்குவேன் அத்தை இப்படி எல்லாம் செல்லம் கொடுக்காதீங்க அத்தை இப்ப நம்ம செல்லம் கொடுத்தா போற வீட்டுல அதே செல்லத்தோட போவா அப்புறம் அவங்க நம்மள புடிச்சு திட்டுவாங்க நீங்க இப்படி செல்லமே குடுக்காதீங்க தட்டை எடு முதல்ல சரிமா டெய்லி நான் வந்து சொல்லணுமா சாப்பிட்டதை எடுத்து வை கழுவி வைனு ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது சரி விடுமா வந்தத ஆரம்பிக்காத சின்ன புள்ள தானே இல்லத்த ஆறுல வரதான் அறுபது வரைக்கும் இப்பயே உடம்பு வளைஞ்சு ஒரு வழி செய்யலனா போற வீட்ல என்ன பண்ணுவா போமா ஏன் சொல்ல புண்ணு

அம்மா நிரஞ்சன் ஃபோன் பண்ணா அம்மா மாத்திரை வாங்க முடியலமா நீங்க வாங்கிட்டு வாங்குனு நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அத்தை வாங்கிட்டு வரதுக்கு காசெல்லாம் இருந்துச்சாமா அம்மா ரெண்டு பிлауஸ் வந்துச்சு அத தச்சு கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வந்துட்டேன் சரி சரிமா சரியா அத்தை நீங்க இருங்க நான் போயிட்டு கை கால் முகம் கழுவிட்டு அவர் என்ன பண்றாருன்னு போய் பார்த்துட்டு வரேன் ஆ சரிமா பொறுமை பொறுமையா குடிங்க பொறுமையா குடிங்கப்பா கொஞ்சம் கொஞ்சமா குடிங்க நிரஞ்சன் அம்மா அப்பா பால் குடிச்சிட்டாரா குடிச்சிட்டா சரி இந்த பக்கவா என்னங்க சாப்பிட்டீங்களா மதியானம் மதியானம் வரலான்னு பார்த்தேன் ஆனா இன்னைக்கு ரெண்டு பிளவுஸ் எக்ஸ்ட்ரா வந்துருச்சா அதனால தச்சு கொடுத்தா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடைக்கும் சொல்லி அதை தச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுங்க பால் குடிச்சிங்களா இன்னும் வேற ஏதாவது வேணுமா உங்களுக்கு மாத்திரை தீந்துருச்சுல மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதை போட்டுக்கலாம் சரிங்களா படுத்திருக்கிறதுக்கு ஒரே சிரமமா இருக்கா கொஞ்ச நேரம் காத்தோட்டமா வெளியே உட்காரலாமா என்னங்க ஓ வேண்டாம்மா சரி சரி அப்ப இங்கேயே இருங்க நாளைக்கு வெளியே போய் உட்காந்து கொஞ்ச நேரம் காத்தாடு அங்க இருந்தோம்னு வச்சுக்கோங்களே கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அம்மா பசிக்குதுமா வந்தோனே பசிக்குதா இருமா கொஞ்ச நேரம் போட்டு தரேன் ஏ முதல்ல தானே மேகி நல்ல மொக்கு மொக்குனு யாருக்கும் கொடுக்காம இப்ப என்ன பசிக்குதுன்றா நான் என்ன நிறையவா சாப்பிட்டேன் இத்துளோனு சாப்பிட்டேன் அதையும் ஒரு வாய் கூட பத்தல அஜய் ஏ ஆரம்பிச்சிட்டீங்களா சாப்பாட்டுல கூட அடிச்சுக்கங்க ரெண்டு பேரும்

சரிமா சரி போ நான் வாரேன் என்னங்க பாத்தீங்களா நம்ம ரெண்டு பசங்களையும் எப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குன்னு இதுங்க ரெண்டையும் அடக்கவே முடியலங்க சீக்கிரம் நீங்க தேறி வாங்க இவங்க ரெண்டு பத்தி சமாளிக்கிறதுக்கு என்னாலயும் முடியல அத்தையாலையும் முடியல நீங்க வந்து நீங்க சொன்னாதான் உங்க பிள்ளைங்க அடங்கும் அதனால சீக்கிரமா எந்திரிச்சு தெம்பா நடந்து வந்து டே பசங்களா அமைதியா இருங்க அப்படின்னு நீங்க மிரட்டணும் சரிங்களா எதங்க பாகி அந்த கட்டில் எடுத்துட்டு வந்து வெளிய போடு பா வெளிய கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு அதுக்கு அப்புறம் போய் படுப்போம் ஆ சரியா பாகி அப்பா வெளிய நல்லா காத்து சிலு சிலு சிலுன்னு நல்லா இருக்குது வீட்டுக்குள்ள கூட வெக்கையா இருக்கு பரவால இப்படியே இருந்துச்சுனா நல்லா குளு குளுன்னு இருக்கும் அப்பா கட்டில் போட்டே அப்பாயி அப்பாடா நிரஞ்சன் கட்டில் வந்து தூக்கிட்டு வந்து போட்டான் நம்ம அப்படியே ஹாயா போய் படுக்க வேண்டியதா ஆ சரிப்பா சரிப்பா ஏய் எருமை மாடு எங்கற நீ

சப்பா ரெண்டு பேரும் படிச்ச பிள்ளைங்க மாதிரி பெரிய பிள்ளைங்க மதியம் பண்ணிக்கிட்டு இருக்க விடு அம்மா நேரம் எழுந்திரிச்சு எப்ப பார்த்தாலும் சண்டை உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி ஓஞ்சு போயிடும் போல இருக்கு பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க அக்கா பக்கத்துல இருக்குதுங்க யார் சத்தம் இடம் இருக்கு இதுங்க ரெண்டுமா எப்ப பார்த்தாலும் வாளு கத்திக்கிட்டு இது வேற

ஆமாமா எப்ப பத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காமா இந்த நிரஞ்சன் நீ என்ன பெரிய பையன் மாதிரி நடந்துக்கிற எப்ப பார்த்தாலும் வாள் வாள்னு கத்திக்கிட்டு அண்ணனா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும் என்ன பழக்கம் பழகிட்டு இருக்க தங்கச்சிக்கு விட்டு கொடுத்து போறது இல்லையா சரி ரெண்டு பேத்தி எதுக்கு கத்துற சின்ன பிள்ளைங்க தானமா இல்லத்த முடியாதவர் அவர் இருக்காரு அவரை நம்ம தனி ரூம்ல வச்சு பாக்கவும் பரவாயில்ல இதுவே ஒரு ரூம் தான் இருந்துச்சு அப்படின்னா இதுங்க ரெண்டும் கத்திக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தா அவருக்கு எவ்வளவு டிஸ்டர்பா இருக்கும்

கொஸ்டின்ஸ் கேக்குறீங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம கிட்ட பதில் இருக்கு பட் அது எல்லாத்தையுமே வந்து ஒரு ரெண்டு எபிசோட்ல வந்து நம்ம சொல்லவே முடியாது அதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டோம் அப்படினா இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்காது என்ன சஸ்பென்ஸ்ன்றது தெரியாம போய்டும் அதுக்காக தான் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இப்படி ஒரு சஸ்பென்ஸ்க்காக தான் இப்படி வந்து நம்ம ஸ்டோரிய வந்து நகர்த்திட்டு வந்திருக்கோம் இதுக்கு அப்புறம் நம்ம ஏன் இப்படி எல்லாம் நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் ரிவீல் பண்ணுவோம் அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் சோ இப்போதைக்கு வந்து இந்த ஸ்டோரியை கண்டினியூவா பாருங்க அப்பதான் வந்துட்டு இல்ல என்ன நாங்க சொல்ல வரோன்றதே உங்களுக்கு புரியும் சடனா நீங்க கேக்குறீங்க வந்துட்டு ஏன் இப்படி ஏன் அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ல முடியாது ஒன் டூ எபிசோட்ல சொல்லவே முடியாது ஏன்னா அதனோட லென்த் அதிகம் நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கதையும் உருவாக்கி இருக்கும் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறதுக்கு தான் இதெல்லாம் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் ஸோ வெயிட் பண்ணி பாருங்க கைஸ் இதை தான் உங்ககிட்ட சொல்லணும்னு விரும்பினேன் மறக்காம நம்மளோட புகுந்த விடு சீசன் டூக்கும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுக்கணும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து உங்களோட கமெண்ட்ஸை சொல்லிட்டு இருக்கீங்க அது எல்லாமே நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் என்னால் ரிப்ளை பண்ண முடியல ஒன் ஆர் டூ கமெண்ட்ஸ்னா நம்ம வந்து ரிப்ளை பண்றது ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து எல்லாமே வந்து இப்போ வந்து டூ ஹண்ட்ரட் கமெண்ட்ஸ் ஹண்ட்ரட் கமெண்ட்ஸ் அதுக்கு மேலே தான் வருதே தவிர அதுக்கு கீழே வருதுல்ல அதனால தான் வந்து என்னால் எந்த ஒரு கமெண்ட்டுமே வந்து ரிப்ளை பண்ண முடியல உங்களோட கொஷின்ஸ் என்ன ஏதுனாலும் நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கான விளக்கம் நம்மளோட எபிசோட் மூலியமாக உங்களுக்கு நான் தெரிவிப்ப தெரிவிக்கிறேன் ஸோ பண்ணல அப்படினு சொல்லிட்டு யாரும் வருத்தப்படாதீங்க ஏனா வந்து வீடியோ மேக் பண்றதுக்கு எனக்கு டைம் கிடைக்க மாட்டிக்குது அதனால தான் ஏனா ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு நம்ம 12 मिनिट्स 10 मिनिट्स அப்லோட் பண்ணும்போது நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றீங்களா எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டோரிய கொண்டு வரும்போது அதுக்கு வந்து டைம் கொஞ்சம் அதிகமா தேவைப்படுது அதனால தான் என்னால ரிப்ளை பண்ண முடியல அதுக்கு ரொம்ப சாரி गाइस புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்பறேன் மீண்டும் மற்றொரு எபிசோடோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பத்திரிகை